இங்கு வந்திருக்கும் சிட்டிமுருகன் அதிகாரர்களுக்கு வணக்கத்தை கூறி ரமண மகாரிஷியின் வாலிகாட்டிலும் எமது முன்னால் அமர்ந்திருக்கும் சுவாமி ரமண சொல்வந்தார்களை எமது சைவமன்றத்தின் சார்பாகவும் சிட்னியில் உள்ள முருக பக்தர்கள் சார்பாகவும் வரவேற்பதில் சைவமன்றம் மகிழ்ச்சியடைகின்றது. ராமாயணம் காட்டும் வாழ்வியல் விழுமியங்கள் என்ற தலைப்பில் தமிழில் உரையாற்றியிருக்கின்றார். ஒரு சாரத்தை தான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். தமிழில் சொல்லணும்னா ராமாயணம் காட்டும் வாழ்க்கை விழுமியங்கள்னு மொழிபெயர்க்கலாம். ஆக இன்னைக்கு நான் உங்களுக்கு ராமாயண கதை சொல்ல போறது இல்லை. யாராவது ராமாயண கதை சுவாமி சொல்ல போறாருன்னு ஆசையோட வந்தீங்கன்னா ஐ எம் ரியலி கோயிங் டு டிசப்பாயிண்ட் யூ. ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் ராமாயணம் இல்லையா? ராமாயண கதை தெரியாதவங்க இருக்க முடியாது நினைக்கிறேன். ஆனால் இந்த ராமாயண கதையை பொறுத்த மட்டும் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால், எத்தனை முறை கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது இல்லையா? எத்தனை முறை கேட்டாலும், அப்புறம் டெலிவிஷனில் எத்தனை முறை பார்த்தாலும் அது நமக்கு அழுக்கவே அதுக்கு அழுத்து போகாது இல்லையா? ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் தூர்தர்ஷனில் காமிச்சாங்க ராமாயணம். அதான் ஃபஸ்ட்டு டைம் நினைக்கிறேன். மை காட், நீங்கள் பார்க்கணும். அது சண்டே அடிக்காலில் 10 மணிக்கு நினைக்கிறேன் அந்த ப்ரோக்ராம். யாருமே இருக்க மாட்டாங்க ரோட்டில், கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியன் ரோட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அப்போது ஆஸ்திரேலியன் ரோட்ஸும் இப்போ யாருமே காணாலும் பார்க்குறேன் என்னப்பா அப்படின்னு. அது கொஞ்சம் கண்ட்ரி சைட்லாம் போனால் யாரையுமே காணும். அதை மாதிரி இந்தியாவில் வந்து அந்த ராமாயணம் போட்டால் ரோட்டில் யாரையும் பார்க்க முடியாது. எவ்ரிபடி இஸ் க்ளூ டு த டிவி செட். அதில் என்ன தான் இருக்கோ தெரியாது. நாட் ஓன்லி ஹிந்துஸ், ஈவன் த அதர் ரிலிஜியஸ் பீப்புள் எல்லாரும் அப்படியே அதில் அவ்வளோ ஒரு சாம், அவ்வளோ ஒரு வசீகரம் இருக்குது அந்த ராமாயண கதை இல்லையா? நான் சொல்ல சரிதானே? தட் இஸ் சாம் இன் ராமாயணம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால், அந்த ராமாயண கதை அல்லது ராமாயண அந்த கதையிலிருந்து நாம் என்ன படிக்கணும்,
வாழ்க்கை விழுமியங்கள் என்னெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், இதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? நீங்க வந்து சில பேர் வீட்டோட பூஜை அறைக்கு போனா அதை பார்க்கலாம், பழைய காலத்து அந்த ராமருடைய ஃபேமிலி போட்டோ அப்படின்னு சொல்லுவேன், ராமர் ராமருடைய ஃபேமிலி போட்டோ, ராமர் சீதை லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் கும்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும் அந்த படம். வந்து இட்ஸ் அ கிரேட் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். சுவாமி ஏன் அப்படின்னு கேட்டா, எங்களுடைய குருஜி சுவாமி தேஜோமயனன்ஜி ரொம்ப அழகா விளக்கி இருக்கார் அதற்கு பின்னாடி உள்ள விஷயத்த. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, ஸ்ரீராமன் அப்படின்னு சொன்னவனே நமக்கு என்ன ஞாபகம் வருது, 6 அடி உயரத்துக்கு ரொம்ப அழகான ஒரு ஆண்மகன் இல்லையா, கையில வில்லும் அம்போட அப்படியே கம்பீரமா நிக்கிறதா நமக்கு ஞாபகம் வருது இல்லையா. அது மாத்திரம் இல்ல, மிகுந்த பண்பாளன், ரொம்ப அது மாத்திரம் இல்ல, நல்ல புத்திசாலி, நல்ல அறிவாள், பராக்கிரமசாலி, இதுதான் நமக்கு ஞாபகம் வருது இல்லையா. அதெல்லாம் ஞாபகம் வந்தாலும் ராமன் அப்படின்னு சொன்னோன்ன அந்த அந்த ஒளி குறிப்பு எதை குறிக்கிறது என்று கேட்டா, சர்வே ரமதி இதி ராமஹா அப்படின்னு சமஸ்கிருதம் சொல்லுவாங்க. எந்த தத்துவமானது எல்லோருடைய ஹிருதயத்திலும் ரமித்துக் கொண்டிருக்கிறதோ அதுதான் ராமன். ஆக்சுவலா இந்த நாமம் வந்து ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வேதங்கள் இருக்கு. வசிஷ்டர் அந்த நாமத்தை தான் தசரதருடைய மைந்தனுக்கு சூட்டுறார், புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆக ராம அப்படின்னு சொன்னா சர்வே ரமத்து இதி ராமஹா, எந்த தத்துவமானது எந்த செம்பொருளானது எல்லோருடைய இதயத்திலும் ரமித்துக் கொண்டிருக்கிறதோ அதுதான் ராமஹா, ராமம். ஆக என்னது அது? இதயத்தில் இருக்கிற பரமாத்மா தான் ஸ்ரீராமன். ஸோ ராமன் சொன்னா பரம்பொருளே தான் இந்த உலகத்திற்கு அவதாரம் எடுத்து வந்திருக்கிறான் அப்படின்னு மகாத்மாக்கள் சொல்றாங்க. எதற்காக அப்படி அவதாரம் எடுத்து வரணும் உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் ரொம்ப அழகாக அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கார். அந்த பரம்பொருளானது எதுக்காக அவதாரம் செய்யணும், கீழே இறங்கி எதுக்காக இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டா, பவித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இதை கேள்விப்பட்டீங்கன்னா இந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பவித்ராணாய சாதுனாம், அதாவது சாதுனாம் நல்லவர்களை பவித்ராணாய காப்பாற்றும் பொருட்டும், பவித்ராணாய சாதுனாம் விநாசாய சுதுஷ்கிருதாம், துஷ்கிருதாம் அர்த்தம் தீயவர்கள், தீய செயல்களை செய்பவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், அநியாயம் செய்பவர்கள், சுதுஷ்கிருதாம் விநாசாய அவர்களை அழிப்பதற்காகவும், அது மாத்திரம் இல்ல ரொம்ப முக்கியம், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காகவும், சம்பவாமி யுகே யுகே ஒவ்வொரு யுகத்திலும் நான் தோன்றுகின்றேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். ஆக எப்பெல்லாம் தர்மம் க்ஷீணமா போய் அதர்மம் தலை தூக்குதோ, நல்லவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்களோ, தீயவர்களுடைய அட்டகாசம் தாங்க முடியாமல் போகிறதோ, அப்பொழுதெல்லாம் பகவான் நமக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுத்திருக்கார். என்ன? அப்பொழுது தீயவர்களை அழிப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பாற்றும் பொருட்டும், சம்பவாமி யுகே யுகே தர்மத்தை நிலைநாட்டும் பொருட்டும் ஒவ்வொரு யுகத்திலும் நான் அவதரிக்கின்றேன்னு சொல்லியிருக்கார். ஆக ஸ்ரீராமன் சொன்னா அவன் அந்த பரம்பொருள் மத்திரம் கிடையாது, அவன் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தான்னு கேட்டா, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. நம்முடைய சமயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா வலியுறுத்தப்படுற விஷயம் இதுதான், என்ன தெரியுமா? தர்மம். அதனாலதான் அந்த 4 புருஷார்த்தங்கள் சொல்லுவாங்க, தர்ம அர்த்த காம மோக்ஷ, அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா.
அதுல முதல்ல அறத்தை வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அப்புறம்தான் பொருள், அப்புறம்தான் இன்பம், வீடு பேருக்குள் நாலாவது தான் வச்சிருக்காங்க. ஆனா முதல்ல அறம், அறம் செய்ய விரும்பு, அவையாரம் செஞ்சிருக்காங்க இல்லையா. ஆக இந்த தர்மம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய மகான்கள் நினைச்சிருக்காங்க. அதனாலதான் ஸ்ரீ யோக சுவாமிகளும் ரொம்ப அழகா ரொம்ப அன்போடு சொல்லுவார், தர்ம நெறி பிசகாதே அப்படிம்பார். நீ வாழ்க்கையில வாழும் பொழுது எப்படி வேணாலும் நீ இருந்துக்கலாம், ஆனா தர்ம நெறியில மாத்திரம் பிசகக்கூடாது அப்படிம்பார். தர்ம நெறி பிசகாதே அப்படிம்பார். ஏன் அப்படின்னு கேட்டா, தர்மம் ஏன் ரொம்ப முக்கியம்னு கேட்டா, தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, எவன் ஒருவன் தர்மத்தை காக்கின்றானோ அவனை தர்மம் காக்கும். அதனாலதான் தர்மத்தை காக்க சொல்றாங்க, தர்ம வழியில் நடக்க சொல்றாங்க. இந்த தர்மத்தை பத்தி வாய்கிழிய பேசி பிரயோஜனமே இல்லை, யூ அண்டர்ஸ்டாண்ட், அது நடந்து காமிக்கணும் இல்லையா. இந்த உலகத்துக்கு எடுத்து காமிக்கணும்னு சொன்னா அதுபடி நடந்து காமிக்கணும். அப்படி தர்ம வழியில நடந்து காண்பித்த ஒரு உத்தம புருஷன் சொன்னா ஸ்ரீராமன். எனக்கு அந்த பேரை சொல்லும் போது எனக்கு அப்படியே இப்போ உண்மையிலேயே புள்ள இருக்கிறது, ஸ்ரீராமன். அப்படி தர்ம நெறி வழுவாது தர்மத்தை நிலைநாட்டியவன் ஸ்ரீராமன். அப்புறம் தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டா, இப்படி சொல்லலாம், ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும், இப்படி சொல்லலாம், தர்மத்தோடைய ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டா, வாழு வாழ விடு, வாழு வாழ விடு, லிவ் லெட் லிவ். ஏமாற்றாதே ஏமாறாதே, இது ரெண்டாவது கோட்பாடு. மூணாவது, ஆனந்தமாக இரு, அடுத்தவர்களும் ஆனந்தமாக இருப்பதற்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி, இதுதான் உண்மையிலேயே தர்மத்துடைய கோட்பாடு. ஏன்னு கேட்டா, தர்மம் எதிலிருந்து டிரைவ் பண்ணப்பட்டதுன்னு கேட்டா, சச்சித் ஆனந்த ஸ்வரூபங்கிற சத்தியத்திலிருந்து. சத்துனா இருப்பு மாத்திரம், அர்த்தம் வாழு வாழ விடு. சித்துனா ஞானம், ஞானம்னு என்னர்த்தம் ஏமாற்றாதே ஏமாறாதே. ஏன்னா நம்ம யாரையாவது ஏமாத்தணும்னா இன்சல்டிங் ஹிஸ் நாலேஜ், சித்துங்கிறதுல என்ன வந்தது, ஏமாற்றாதே ஏமாறாதே. ஆனந்தம் அப்படிங்கிறது வர்றது என்னது, பி ஹாப்பி மேக் அதர்ஸ் ஹாப்பி, நீயும் சந்தோஷமா இரு, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உதவி செய். ஆக இப்படிப்பட்ட தர்மத்தை நிலைநாட்டியவன் ஸ்ரீராமன். அவன் எந்த ரோல் எடுத்து பிளே பண்ணாலும் சரி, ஹி வாஸ் த பர்ஃபெக்ட் இன் தட் ரோல் இல்லையா. ஒரு மகன் அப்படின்னு சொன்னா, ராமனை போல ஒரு மகனை நம்ம இந்த உலகத்துல பார்க்க முடியாது. அவ்வளவு பண்போட, அவ்வளவு பணிவோட, முக்கியமா அம்மா அப்பா சொல் பேச்சு நடந்தான் இல்லையா, கேட்டு நடந்தான் இல்லையா. இப்ப அதுவே ரொம்ப ரேர். அது மாத்திரம் இல்ல, பித்ரு வாக்கிய பரிபாலனம்னு சொல்லுவாங்க. பித்ரு வாக்கியம் நடந்தோம், அப்பா ஒரு சொல் சொல்லிட்டார்னா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தமிழ்ல சொல்லுவோம். அந்த வாக்கியத்தை பரிபாலனம் செய்யக்கூடியவர், அப்படின்னு அர்த்தம் அந்த வாக்குப்படி நடக்கக்கூடியவன். அம்மா அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை தான் வாழ்நாளில் கொடுத்தவன் அவன். அதே மாதிரி ஒரு சகோதரன் சொன்னா அவனை மாதிரி ஒரு சகோதரனை பார்க்க முடியாது இல்லையா. லக்ஷ்மணன், பரதன், சத்ருகுணன் எல்லோரும் அவ்வளவு அந்யோன்யமா அவ்வளவு அன்போடு இருந்தாங்க. அது மாதிரி ஒரு கணவன் சொன்னா அவனை மாதிரி ஒரு கணவனை பார்க்க முடியாது. ஆனா உங்களோட சில பேருக்கு மனசுல குறுகுறுப்பு உண்டாகும், அப்படின்னு நாங்க நினைக்கல சுவாமின்னு. நீங்க நினைச்சாலும் நினைக்காது பரவாயில்லை, அதுதான் உண்மை. சீதை அப்படிதான் நினைச்சா, நீங்க நினைக்கிறது இருக்கட்டும், சீதை அப்படிதான் நினைச்சா, ஹீ இஸ் அன் ஐடியல் ஹஸ்பண்ட்ங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்ல, ஒரு அரசனாக இருந்தாலும் அவன் அந்த ரோல் அந்த பாத்திரத்திலையும் அப்படி அற்புதமாக தொழிற்பட்டான். ஆகவே எந்த எந்த சமயத்தில் என்ன என்ன செய்யணுமோ, எப்படி எப்படி வாழணுமோ, தர்மத்தை எப்படி எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி செஞ்சு வந்தவன் ராமன்.
ஆக அவன்ட்டு நம்ம என்ன கற்றுக்கணும்னு கேட்டா, நாமளும் தர்மத்தோடு வாழணும். ஆனால் அது கடினமான பாதை இல்லையா? கடினமான பாதை. இப்போ ராமன் வந்து தன்னோட வாழ்க்கையில வந்து பித்ருவாக்கிய பரிபாலனம்னு சொல்லிட்டு ஒரு தர்மத்தை எடுத்துட்டு இருந்தான். அப்புறம் தாய் தந்தை சொன்ன பேச்சு தட்டக்கூடாது, அதுபடி வாழணும்னு நினைச்சிருந்தான். அப்படி ஒரு பிரின்சிபிள் வச்சிருந்தான். மறுநாளைக்கு அவனுக்கு முடிசூட்ட போறாங்க, எல்லாரும் கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, அந்த கூனியும் கைகையும் சேர்ந்து செய்த சதியால் என்ன ஆயிடுச்சு? மறுநாள் அவனை அழைத்து, மகனே நீ காட்டுக்கு போய் வா அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இதுவே வேற எந்த மகனால என்ன செஞ்சிருப்ப? நான் ஏன் போகணும்? நான் எதுக்காக போகணும்? நான் தானே மூத்த மகன், நான் தானே ஆட்சி செய்யணும், ஏன் நான் விட்டு கொடுக்கணும்? சண்டை போட்டிருப்போம் இல்லையா? ஆனா அப்பா சொன்ன உடனே சார் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுடைய அவர் தன் வாக்கு கொடுத்திருந்த கைகை அதை வந்து காப்பாற்றணும், அந்த சத்தியத்தை காப்பாற்றுங்கிறது ஒரே காரணத்துக்காக ஹி ஜஸ்ட் லெஃப்ட். ஆக எல்லா சந்தர்ப்பத்திலையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எது தர்மமோ அதையே தான் செய்தான் ஸ்ரீராமன். அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி அதையே தான் செய்தான் ஸ்ரீராமன். ஸோ ஆக நம்ம ராமன் இருந்து என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டா, நாமும் நம்ம வாழ்க்கையில சத்தியம், ரெண்டாவது தர்மம், இதுலேருந்து பிறழக்கூடாது. சுவாமிஜி இது உபதேசம் பண்ணதுன்னா நல்லா தான் இருக்கும், ஆனால் அன்றாட வாழ்க்கையில் வாழும்போது கஷ்டம் சுவாமிஜி, கஷ்டம்தான். கஷ்டம் கஷ்டப்பட்டாதான் நல்ல நிலைக்கு வர முடியும், மனதை பக்குவமும் வச்சுக்க முடியும். ஆகவே தர்ம நெறி பிசகாமல் இருக்கிறது தான் ராமன். நான் சொன்ன அந்த ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து, அதில் அடுத்து யார்? சீதா மாதா. சீதா மாதா யார் தெரியுமா? மகாலட்சுமியோடைய அவதாரம் தான் சீதா மாதா. அது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துக்கு எப்படி வந்தான்னு கேட்டா, பூமாதேவியோட மகளாக பிறந்தாவ, உங்களுக்கு தெரிந்தானே அவ. ஆக சீதைன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது என்னன்னு கேட்டா, தூய்மை. ரெண்டாவது பக்தி அல்லது டிவோஷன் அல்லது அன்பு. மூணாவது ரொம்ப முக்கியம், பொறுமை. தூய்மை, பக்தி, பொறுமை. சுவாமி விவேகானந்தர் தான் சொல்றார், நம்முடைய இந்த பாரதத்தில் பிறந்த எல்லா பெண்மணிகளுக்கும் உதாரண ஸ்திரீயாக யார் இருக்காங்க கேட்டா, சீதா மாதா தான் இருக்காங்கன்னு சொல்றாரு. சீதையைத்தான் நம்ம பார்த்து நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு சொல்றார் சுவாமி விவேகானந்தர். அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஸ்திரீ வந்து தவறு செஞ்சு அவ கொஞ்சம் தன் நிலையிலிருந்து கீழே இறங்கிட்டான்னு சொன்னா அந்த குடும்பமே நாசமாயிடும். ஸோ ஆக சீதா மாதாவை பார்த்து தான் நாம நம்மளோட வாழ்க்கையை நடத்தணும். எப்படி அப்படின்னு கேட்டா, தூய்மை, சேஸ்டிட்டி. தன்னுடைய கருத்தினால வேற யாரையுமே நினைச்சு பார்த்தது இல்லை அவ, ராமனை தவிர. அவ்வளவு இன்னல்கள் வந்துச்சு அவளுக்கு, அவ்வளவு பாடுபடுத்தினான் ராவணன். என்ன செஞ்சாலும் சரி அவளுடைய மனசுல ராமன் மாத்திரம்தான் இருந்தான், வேற எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பதிவிரதத்தை அவளை கொண்டாடுவாங்க. ரெண்டாவது பக்தி, லவ், டிவோஷன், டிவோஷன் டு ராமா. ஸோ ஒரு மனைவியானவள் எந்த சந்தர்ப்பத்திலையும் கணவனை விட்டு கொடுத்துடவே கூடாது, கணவனுக்கு பேர் ஆதரவாக இருக்க வேண்டும். ஜனக மகாராஜா ராமனுக்கு சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவர் சொல்றார், இவ சீதை என்னுடைய மகள், அதாவது ஜனகனுடைய மகள், இன்னிலிருந்து இன்னையிலிருந்து உனக்கு சக தர்ம சாரணியாக இருப்பாள் அப்படின்னு கொடுக்கிறார். பாருங்க என்ன மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு, சக தர்ம சாரிணி. அதாவது நீ தர்மத்தை பரிபாலனம் பண்றதுக்கு உதவியாக இருக்கக்கூடியவள் அவள் தான் மனைவி அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்கிறார். இது ரொம்ப முக்கியம். நம்முடைய கணவன் தர்ம வழியில செல்றதுக்கு நாம உறுதுணையா இருக்கணும். அதுதான் ஒரு மனைவியினுடைய முக்கியமான லட்சணம். நாமளே ஒரு மனைவியே கணவனை வந்து அதர்மமான வழியில தூண்டக்கூடாது. பாருங்க எல்லாரும் எவ்வளவு பணம் பண்ணிட்டாங்க, உழைச்சிட்டாங்க, நீங்களும் தான் இருக்கீங்களே எதுக்கும் உதவாம, கொஞ்சம் வாங்கினா என்ன தப்பு? நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், கணவன் கொஞ்சம் நல்லவனா இருந்தா கூட அவனுக்கு தூண்டி விட்டு
ரொம்ப அநியாயம் அது. ஏன்னா மனைவியுடைய இங்கே உள்ள அவளுடைய கடமை என்னன்னு கேட்டா, கணவன் தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு அவள் அனுசரணையாக இருக்க வேண்டும். சகதர்ம சாரிணின்னு சொல்றாங்க. அப்படி சகதர்ம சாரணியாக ராமன் மீது தீராத காதலோடு, ராமன் வந்து காட்டுக்கு போக வேண்டி வந்தது, ஆனா அவளை காட்டுக்கு போக யாருமே சொல்லல. ஆனா அவன் என்ன சொன்னா தெரியுமா, எத்ர ராமஹா நிவசதி தது வனமபி சீதாயாக நந்தனமேவ அப்படின்னு சொன்னான். எங்கே ராமன் வசிக்கிறானோ, அது காடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, அதுதான் சீதை நந்தவனம் அப்படின்னு சொன்னான். அதுதான் ஒரு மனைவியுடைய முக்கியமான கடமை. அதாவது கணவன் எங்கே இருக்கிறானோ அங்கதான் நான் இருப்பேன், அவனுடைய நல்லது கெட்டது எதுவோ எல்லாவற்றையும் நான் பங்கு கொள்வேன், ஒரு காலம் அவனை விட்டுக் கொடுக்க மாட்டேன், அவன் தர்மத்தில் அவன் தர்ம நான் நெறியிலே நடப்பதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன். தட் இஸ் சீதா மாதா. மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், தயவுசெய்து என்னை தப்பா புரிஞ்சுக்காதீங்க, ஸ்திரீகளிடத்துல ரொம்ப, ஸ்திரீகளிடத்துல மட்டும் இல்ல ஈவன் புருஷரிடத்திலே காணப்பட வேண்டிய முக்கியமான ஒரு இயல்பு என்னன்னு கேட்டா பொறுமை. ஆக்சுவலா இந்த சீதா மாதா வந்து பூமி தாயோட மகளாக பிறந்ததுனாலோ ஒன்றோ தெரியல, அப்படி பொறுமையின் ஸ்வரூபமாக இருந்தார். ஏன்னா பூமிக்கு அதான் சொல்றாங்க இல்லையா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை சொல்ற மாதிரி, நம்ம எவ்வளவுதான் அதை குத்தி குதறி என்ன செஞ்சாலும் அந்த நிலம் என்ன செய்யுது, நம்மள தாங்கி கொண்டுதான் இருக்கு இல்லையா. அதனால பொறுமைக்கு இலக்கணம் நம்ம இந்த பூமியை சொல்லுவோம். ஆக பூமி தாயுடைய மகளாக பிறந்ததுனாலவோ என்னவோ அவ்வளவு பொறுமையின் இலக்கணமாக சீதை திகழ்ந்தாள். ஆனா இந்த காலத்துல இந்த ஜெனரேஷனுடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டா, எதுலேயுமே பொறுமை கிடையாது, பயங்கர அவசரம், பதட்டம். முந்தி காலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன செய்வோம், அம்மா அப்பாவுக்கு லெட்டர் எழுதுவோம் இல்லையா, அது போயிடுச்சு ரெண்டு மூணு நாள் ஆகும், அப்புறம் அவங்க படிச்சு பார்த்துட்டு அப்புறம் அறிவுரை செஞ்சு அது ரெண்டு மூணு நாள் ஆகும், அதுக்குள்ள பிரச்சனையும் முடிஞ்சு போயிருக்கும் இல்லையா. இப்போ அம்மா யாழ்ப்பாணத்தில் இருக்கலாம், நாம இங்கே இருக்கோம் சிட்னியில் இருந்தாலும் உடனே செய்கிறோம், உடனே அம்மா இப்படி அழை போச்சுமா என்ன செய்யணும், அந்த அம்மா அது நம்மளை விட இன்னும் மோசம், அவன் அப்படியா செஞ்சான் அட்டி போத்த. பொறுமையே இல்லை, உடனே உடனே எஸ்எம்எஸ் அனுப்பணும், உடனே உடனே எனக்கு ரிப்ளை வரணும், ரிப்ளை உடனே எனக்கு கோச்சுப்பேன், என்னக்கு ரிப்ளை அனுப்புறோட உங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு. அப்போ இவரோட வாழ்க்கையில் அவருக்கு ஆஃபீஸில் சம்பளம் கொடுக்கறதே எங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு தான், பொறுமையே கிடையாது நமக்கு, உடனே உடனே எல்லாம் வேணும், உடனே உடனே எல்லாம் நடக்கும். இப்படி பொறுமையே இல்லாமல் 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 நம்ம சண்டை போறதுனால தான், சச்சரவு பண்றதுனால தான் லாட்ஸ் ஆஃப் மேரேஜஸ் ஆர் பிரேக்கிங். ஸோ இந்த பொறுமை ரொம்ப முக்கியமான ஒரு 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 பண்பு. சீதா மாத்திரம்தான் அதை நம்ம பழகணும், நம்ம எடுத்துக்கொள்ளணும். அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தது இல்லையா, ராமன் திடீர்னு காட்டுக்கு போக சொன்னாங்க, உடனே அவன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாதான், பாங்க என்ன அநியாயம், அவர் ஒண்ணுமே செய்யல, அவரை போய் காட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இதுக்கு பேர் வந்து கன்னிகா தானம்னு சொல்லுவாங்க. தானம்னு சொன்னா மகளை வந்து கிஃப்டா தானமா கொடுத்துறது, அதுக்கு மேல இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில. ஆனா இந்த காலத்துல ஒரே மகள் இல்ல ஒரே மகனா பெற்று தொலைஞ்சிட்டு எப்ப பார்த்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்க, அவங்க வாழ்க்கையிலேயே மூக்க நுழைச்சு இவங்களும் சேர்ந்து எல்லாத்தையும் நாசம் பண்றது. We have to let them live their lives, please. நாம பெரிய அதிமேதாவி மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம ஏகப்பட்ட அட்வைஸ் கொடுக்குறோம், அந்த அட்வைஸ்னாலதான் எல்லா ப்ராப்ளமுமே. பொறுமைனா என்ன அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குதா, நடக்கும், நடக்கட்டும், கடவுள் இருக்கார் காப்பாத்துவார், லெட் அஸ் ஹேண்டில் இட், லெட் அஸ் ஹேண்டில் இட், பொறுமையா இருக்கணும். உடனே குயோ முயோ கத்தி கலைவரம் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி அடிச்சு நாசமா கிடக்கூடாது. ஆக சீதா மாத்தாட்ட என்னென்ன கத்துக்கணும், நம்ம தூய்மை, சேஸ்டிட்டி. ஆனா இந்த காலத்துல கற்பு இலக்கணமே வேற ஆயிடுச்சு, அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது இந்த இந்த பிளாட்ஃபார்ம் இந்த இதுல நான் சொல்லக்கூடாது வியாசப்பீடத்திலேருந்து, உங்களுக்கே தெரியும். ஆனா நம்முடைய மூதாதையர்கள் அப்படி வாழ்ந்தாங்க, உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. அனுசூயை நினைக்கிறேன் பெரிய பதிவிரதை
அவர்கிட்ட சிவா விஷ்ணு பிரம்மா இந்த மூணு பேரும் போய் பிச்சை எடுக்க போனாங்க. பாருங்க, இவங்க மூணு பேரும் இந்த அம்மாவை கொஞ்சம் நீங்க டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. யார் இவ பெரிய சுஷி பத்னி, பெரிய பத்திவிரதை, இவளை வந்து டெஸ்ட் பண்ணணும்னு அந்த மும்மூர்த்திகளும் நினைச்சாங்க. உடனே மும்மூர்த்திகளும் வரிசையா வந்தாங்க பிக்ஷா பாத்திரத்தோட, அம்மா பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க மூணு பேரும் சிவன் விஷ்ணு பிரம்மாங்க ரூபத்துல வரல, மூணு பேர் ரூபத்துல வந்தாங்க. அந்த அம்மா வெளில வந்தாங்க, யாரோ சாதுக்கள் போல சரி பிச்சை போடணும் உள்ள போனாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, இப்படி பிச்சை போட்டு நான் வாங்கிக்க மாட்டோம், அப்புறம் மேல ஒரு துணியும் போடக்கூடாது, நிர்வாணமா வந்து பிச்சை போட நாங்க வாங்கிப்போம். என்ன கொழுப்பு பாருங்க, மூணு பேரும் சொல்றாங்க. யோசிச்சாங்க சரி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா, தங்களோட கூந்தலை மொத்தம் முன்னாடி போட்டுட்டு பிச்சை போட வந்து அந்த மூணு பேரும் அணைச்சாங்க ஒரே அணையம். பார்த்தா அவங்க சின்ன குழந்தை ஆகிட்டாங்க மூணு தலையோட. அவங்க தான் தத்தாத்திரேய மகாராஜ், பிரம்மா விஷ்ணு சிவனுடைய சேர்ந்த அவதாரம் தத்தாத்திரேயர். ஸோ அப்படிப்பட்ட பதிவிரதோட சக்தி பாருங்க, சிவன் விஷ்ணு பிரம்மா கூட சின்ன தன்னுடைய குழந்தையா மாத்திட்டாங்க அவங்க. தட் இஸ் த க்ளோரி ஆஃப் அவர் மதர்ஹுட், த சேஸ்டிட்டி ஆஃப் அவர் குளம் பெண்கள். ஆனால் இதெல்லாம் எவ்வளோ வேணால் பிரசங்கம் பண்ணலாம் சுவாமிஜி, ஆனால் இந்த சேஞ்சிலையும் இந்த மாறுபட்ட இந்த உலகத்தில் எப்படி சுவாமிஜின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. சில விஷயம்லாம் ஃபண்டமெண்டல், அதை விட்டு கொடுக்கவே முடியாது. சில விஷயங்கள் சரி, நீ உடுப்பு கொஞ்சம் மாற்றி போட்டுக்கலாம், புடவை கட்டுறதை வேறு ஏதாவது சல்வார் கமிஸ் போடலாம், ஜீன்ஸ் போடலாம், அதெல்லாம் ஓகே. பட் சர் ஆர் சர்டன் திங்ஸ் விச் வி கேன் நெவர் காம்ப்ரமைஸ் இன் லைஃப். அதுவும் நம்ம சைவ மக்களாக இந்து மக்களாக பிறந்துட்டு நம்ம சில விஷயங்களை காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. நம்மளுடைய மூதாதைகள் காமிச்ச வழியில் போனால் தான் நமக்கு வாழ்வு, நமக்கு வந்து நல்ல கதி. சும்மா இந்த ஆங்கில மோகம், இந்த அயல் நாட்டு மோகத்தில் மயங்கி நம்ம எல்லாத்தையும் இழந்தோமோ நமக்கு நாசம் தானே ஒழிய உயர்வு கிடையாது. ஆகவே தூய்மை, பக்தி, பொறுமை, இந்த மூணையும் நாம் யார்ட்டும் கற்றுக்கணும், சீதா மாதாட்டும் கற்றுக்க வேண்டிய விஷயம். அப்படியா லக்ஷ்மணன், லக்ஷ்மணனை போல ஒரு தியாக சீலனை யார் எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்க சுவாமிஜி சொல்லுவாரு, ராமன தசரத சக்கரவர்த்தி நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னார். எவ்வளவு வருஷம் காட்டுக்கு போ சொன்னார், 14 வருஷமா? அதுதானே 14 வருஷம் தானே? ஏன் தயங்கி தயங்கி சொல்றீங்க, ஒருவேளை தப்பா இருக்குமோன்னு பயமா? காட்டுக்கு போன்னு சொன்னார். பரதனுக்கு தான் முடிச்சு விட்ட போறேன்னு சொல்லிட்டார். அவனும் ஒரு மறு வார்த்தை பேசாம, சரி அப்பா நான் போறேன், இப்பயே கிளம்புறேன் கிளம்பிட்டான். உன்னை சீதை சொன்னா, இல்லை இல்லை நானும் வருவேன் சொன்னான். உன்னை ராமன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான், கிடையாது நீ வரக்கூடாது, அங்க காடு, அங்க காட்டு விலங்குகள்லாம் இருக்கும், அங்க கரடு முரடா கல்லு முள்ளுமா இருக்கும், உன்னுடைய அந்த ரொம்ப மென்மையான பாதங்கள் அதெல்லாம் புண்ணாக்கிடும், நீ வர முடியாது அப்படிம்போம். இல்லை எதா இருந்தாலும் சரி உங்களோட அருகாமையில தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு சீதை கிளம்புறான். அதான் கூட நியாயமா ஒத்துக்கலாம், ஏன்னா மனைவி கணவனோட போறது அவருடைய தர்மம் போறாள். ஆனால் இந்த லக்ஷ்மணன் ஏன் கூட போகணும், யாராவது சொன்னாங்க அவனை போய் சொல்லி? அப்பதான் கல்யாணம் நடந்திருக்கு, யோசிச்சு பாருங்க. அதாவது ராமனுக்கும் பரதன் லக்ஷ்மணன் சுத்த எல்லாருக்கும் ஒரே சமயத்துல கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் ஒரு சில வருடங்கள் தான் ஓடி இருக்கு, இந்த மாதிரி நிலைமை உண்டாயிடுச்சு. இப்போ தன்னுடைய இளம் மனையை விட்டு விட்டு எதற்காக லக்ஷ்மணன் காடு செல்ல வேண்டும்? சரி, லக்ஷ்மணனாவது சகோதரன் வச்சுப்போமே, லக்ஷ்மணனுடைய மனைவி என்ன பாவம் செஞ்சா, அவையே விட்டு கொடுக்கணும் கணவனை 14 வருஷத்துக்கு. யோசிச்சு பாருங்க, அதுவும் ஒரு இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது 14 வருஷம் கணவன் காட்டுக்கு போறது எதுக்கு அவ அனுமதிக்கணும்? அவளும் ஒரு வார்த்தை சொல்லல, லக்ஷ்மணனும் இல்லை, அண்ணனுக்கு உதவியா நான் போகத்தான் வேணும். பாருங்க எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க. ஆகவே தன்னுடைய சுகம், தன்னுடைய நன்மை அப்படின்னு யோசிக்காம, இல்லை இல்லை என்னுடைய சகோதரனுடைய நன்மை அப்படின்னு யோசிச்சான் அவன் அன்னைக்கு. ஏன்னா அவன் வந்து ராமனை வந்து தமையனா பார்க்கல, தந்தையா பார்த்தான், சீதையை வந்து தாயா பார்த்தான். ஒரு இடத்துல சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அந்த சீதாதேவியை கவர்ந்து போன பிறகு அவங்க வந்து இந்த வானர் சேனைகள் மத்தியில் வந்து விசாரிப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு. அப்போது அந்த வானர் கூட்டங்கள் சொல்லுவோம், ஆமாம் நாங்கள் பார்த்தோம்,
ஒரு பொம்பளை யாரோ கவர்ந்து போனாங்க தான், ஆனா அந்த நகையெல்லாம் பிச்சு பிச்சு போட்டா, அதை நாங்க வச்சிருக்கோம் பாருங்க, அது சீதாவுடைய நகையாது தெரியல பாருங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. உன்னை லக்ஷ்மணன் கேட்பானா ராமன், பாருப்பா பாரு சீதா மாதாவுடைய நகையான்னு பாருன்னு சொல்லுவான். உனே என்ன சொல்லுவானா, எனக்கு எந்த நகையும் அடையாளம் சொல்ல தெரியாது, அவளோட கால் கொலுசு வேணா கவிங்க எனக்கு அடையாளம் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லுவானா. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு அவளை ஏறெடுத்து கூட பார்ப்பது கிடையாதான், அவ்வளவு தூரத்துக்கு ஒரு மரியாதை. அவளுடைய கொலுசு மாத்திரம்தான் அவனுக்கு அடையாளம் காமிக்க முடியுமா, அதுக்கு மேல அவனுக்கு எனக்கு அடையாளம் காமிக்க தெரியாதுன்னு சொல்லுவான். இதெல்லாம் கேட்கறவங்களுக்கு வினோதமா இருக்கு, ஆனா ராமாயண காலத்துல அப்படி வாழ்ந்திருக்காங்க. அப்படிப்பட்ட தியாகசீலனாக இருந்தான். அது மாத்திரம் 14 வருஷம் உறக்கம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு, உறக்கம் இல்லாம இருந்தான். எந்த ஆபத்து எப்ப வேணா அவர்கள் காட்டுல இல்லையா. ஆகவே தன்னுடைய சகோதரனாகிய ராமனுக்கும் தன்னுடைய தாயை போன்ற சீதைக்கும் அந்த சின்ன குடில அமைச்சு கொடுத்துட்டு இரவு அவன் தான் வந்து காவலுக்கு வருவான். சுத்தி சுத்தி வந்து ஏற எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆக லக்ஷ்மணனிடம் இருந்து என்ன செய்யணும் கேட்டா, தியாகம் அப்படிங்கிற உணர்வை நம்ம கத்துக்கணும். சரி, நான் இதுதான் அடிக்கடி நான் இளைஞர்கள்ட்ட சொல்லுவேன், அவர் விட்டு கொடுத்தா என்ன, இவர் விட்டு கொடுத்தான்னு ஏன் பேசுற, நாம விட்டு கொடுக்கறதுனால என்னைக்குமே நம்ம குறைஞ்சு போயிட போறது இல்லை. இந்த உலகத்துல யார் நிறைய தியாகம் செய்யறாங்களோ அவங்களா இந்த உலகம் மதிக்குது உண்மையிலேயே. போகத்துல ஈடுபடுறவங்க இந்த உலகம் மதிக்கிறது இல்லை உண்மையிலேயே, தியாகத்தை தான் இந்த உலகம் மதிக்குது. சி போகத்தை கை தட்டி ஆஹா ஆஹான்னு சொல்லுவோம், ஆனா போகத்தை யாருமே வணங்குறதோ மதிக்கிறதோ கிடையாது, தியாகத்தை தான் மதிக்கிறாங்க இந்த உலகத்துல. அதுக்கு உங்களுக்கு உதாரணம் வேணும்னு சொன்னா, இந்திரா காந்தி எவ்வளவு பவர்ஃபுல் இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு பெரிய நாட்டுடைய பிரதான மந்திரி. அவ காஞ்சிபுரத்துக்கு வந்தான்னா ஒடுங்கி அடங்கி ஒடுங்கி காஞ்சி பரமாச்சாரருக்கு நமஸ்காரம் பண்ணுவா. ஏ அந்த ஆள் பாவம், அவர் அந்த மகான் கொஞ்சம் இடுப்புல இவ்வளவா வேஷ்டி இப்படி உட்கார்ந்து இருப்பார், ஒரு தடியை வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒண்ணுமே இல்லாத ஒரு துறவியை எதுக்காக அவ்வளோ பெரிய இந்திரா காந்தி வந்து நமஸ்காரம் பண்ணணும், அதுதான் துறவுடைய மரியாதை. இந்த உலகம் உண்மையிலேயே தியாகத்தை தான் மதிக்குதே ஒழிய போகத்தை கிடையாது. ஆகவே நாம தியாகம் செய்யறதுனால என்னைக்குமே நாம குறைஞ்சு போயிட மாட்டோம். இன்ஃபேக்ட் தியாகம் செய்ய செய்ய நாம உயர்வு தான் பெறுவோம். ஆகவே லக்ஷ்மணன்ட்டு நம்முடைய சுகத்தை நாம விட்டு கொடுக்க தயாராகணும். இப்பெல்லாம் பாருங்க, சொந்த மக்களே மகள் மகனே கூட என்ன சொல்றாங்க, எங்க பிரைவசி நாங்க விட்டு கொடுக்க முடியாது, எங்களுக்கு பிரைவசி வேணும், பிரைவசி வேணும். பிரைவசி என்ன அர்த்தம் தெரியுமா, எனக்கு என்னெல்லாம் தோணுதோ நான் செய்வேன், யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. தூங்கி 8-9 மணிக்கு எழுந்திருக்கணுமா, எனக்கு தூங்கி 8 மணிக்கு எழுந்திருப்பேன், சாப்பிட பிடிக்கல சாப்பிட மாட்டேன், நிறைய சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம் சாப்பிடணும் சாப்பிடுவேன், எங்க வேணா போவேன், எத்தனை மணிக்கு வேணா வருவேன், என்ன வேணா செய்வேன், இதை யாரும் கேட்கக்கூடாது, கேட்டா என் பிரைவசியில தலையிடுறீங்க. ஆக மனம் போன போக்கில் எப்படி வேணா தாறுமாற வாழ்வேன், யாரும் எனக்கு கேள்வியே கேட்கக்கூடாது, ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நான் என்ன செய்ய எனக்கு எல்லாம் தெரியும், கேட்டா எனக்கு பிரைவசி இல்லை. இந்த பிரைவசி பிரைவசி பிரைவசின்னு சொல்லி என்ன அநியாயம் நடக்குது உலகத்தில் என்ன. ஆனால் நான் என்ன சொல்ல கேட்டால், விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு எல்லாரோடையும் அந்யோன்யமாக இருக்கிற ஒரு ஆனந்தம் எப்போ தனி மரமாக நிற்கிறதுனாலையோ ஒரு தீவு மாதிரி தனியாக வாழ்றதுனாலயோ கிடையவே கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் கடைசியில் எங்கே போகிறாங்க, அவங்க ட்ரக் அடிக்ட் ஆகிறாங்க, ஏன்னா யாரும் இல்லை கேட்கறதுக்கு. ஸோ ஆக தியாகம் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், வி ஹாவ் டு கிவ் இன், வி ஹாவ் டு அட்ஜஸ்ட். அப்படி நம்ம தியாகம் பண்ண பண்ண தான் வாழ்க்கை உயர்மை ஒழிய, சும்மா எப்போ பார்த்தாலும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் நினச்சபடி தான் நடப்பேன்னு சொன்னால் தட் இஸ் நாட் த ரைட் திங் டு டூ இல்லையா. ஸோ இதெல்லாம் பழகணும், அனுமானிச்சுட்டு என்ன கற்றுக்கணும். ஹனுமான்ஜி இஸ் அ ட்ரூ சேவக் இல்லையா, அவரை மாதிரி ஒரு சேவகனை எங்கேயுமே பார்க்க முடியாது. தன்னுடைய வாழ்க்கையவே ராம சேவைக்காக அர்ப்பணித்தவர் தான் ஹனுமான்ஜின்னு சொல்லலாம். எங்கெல்லாம் ராம கதை நடக்குதோ அங்கெல்லாம் இந்தியாவில் இன்னும் கூட ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சுருப்பாங்க. என்ன ஐதீகம்னு கேட்டால், அங்கே ஹனுமான் அப்படி கையை கூப்பி கொண்டு ஆனந்தமாக கேட்டுட்ருக்காராம், கண்களில் நீர் வடிய, அப்படிப்பட்ட அருமையான பக்தர்.
அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் ஒரே குறி என்னன்னா ராமனுக்கு சேவை செய்யணும். ராம சேவையே தன்னோட வாழ்க்கையோட குறிக்கோளாக வைத்து செயல்பட்டார். அப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. எல்லாரும் யோசிக்கிறாங்க இவ்வளோ பெரிய கடலை கடந்து எப்படி போறதுன்னு சொல்லிட்டு. ஹனுமானுக்கு ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, தன்னுடைய பலம் தன்னுடைய பொட்டன்ஷியல் தனக்கே தெரியாது. அவருக்கு அவர் வாட்டுக்கு உட்காந்து கல் இப்படி போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தார். அப்பதான் சுக்ரீவன் சொன்னானா, ஏய் உனக்கு முடியுமேடா, உன்னால இந்த கடலை தாண்ட முடியுமே, ஏன் நீ தாண்டக்கூடாதுன்னு கேட்டான். ஹனுமான், ஆமா என்ன தாண்ட முடியுமே அப்படின்னாரான். அப்ப ஏன் தாண்ட, நீ தான் தாண்டணும் அப்படின்னு சொன்னார். நீ தான் அங்க போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரணும்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கடலை தாண்டினார். ஒன் மேன் ஆர்மி, ஒரே ஆளா இருந்து அடிச்சு துவம்சம் செய்து எல்லாரையும் பயங்கர கிடுகிடுக்கு அப்படியே நடுங்க வச்சுட்டார். அவர் அங்க போய் சீதா மாதாவுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி அவட்டேந்து அவருடைய அந்த சூடாமணி எல்லாம் வாங்கி கொண்டு வந்தார். இவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சு தனியாளா வந்து நிற்கும் போது ராமன் ரொம்ப அகமகிழ்ந்து அவரை அணைத்து கொண்டு சொல்றான், ஆஹா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியத்தை நீ செஞ்சிருக்கே, போ நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஹனுமான் என்ன சொல்றாரு தெரியுமா? ஹனுமான் சொல்ற, ஸ்ரீராமா, இது என்னுடைய சாமர்த்தியம் கிடையாது உண்மையிலேயே, அப்போ இது உன்னுடைய நாம மகிமை அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா ஹனுமான் சொல்ற, நான் பறக்கும் போதும் சரி அங்கே இருக்கும்போதும் சரி, நான் சதாசர்வ காலமும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ராம நாமத்தையே ஜபித்து கொண்டிருந்தேன். அந்த ராம நாமத்தோட மகிமை தான் இவ்வளவு என்னால் செய்ய முடிஞ்சதே ஒழிய என்னோட சாமர்த்தியமோ என்னுடைய பெரிய வலிமையோ கிடையாது அப்படின்னு பணிந்து நிற்கிறார். See, this is what we have to learn from Hanumanji. See, ஹனுமான்ஜியை போல பராக்கிரமசாலி யாரும் கிடையாது, அவரை போல புத்திஜீவி யாரும் கிடையாது. ஏன்னா நான்கு வேதங்களையும் சூரிய நாராயணன் கத்து படித்தவர், பேசுவதில் வல்லவர், பராக்கிரமசாலி, பெரிய பக்தர், த கோ கெட்டர் அப்படி சொல்லுவோம் இல்லையா, த கோ கெட்டர், ஒரு வேலையை சொன்னா என்ன ஆனால் செஞ்சு முடிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர். இவ்வளவு இருந்தால் அவருடைய பெருமை என்னன்னு கேட்டா, இதெல்லாம் என்னுடையது கிடையாது, எல்லாம் ஸ்ரீராமனுடையது. ஸ்ரீராம நாமத்துடைய மகிமையும் அங்கே பணிஞ்சு காலில் இருக்கார். திஸ் இஸ் த க்ளோரி. நாம் வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்து 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 போனாலும் சரி, யார் வந்து தன்னை தாழ்த்தி கொண்டு இது எல்லாம் ஈஸ்வனுடைய செயல், நான் வெறும் கருவி மாத்திரமே பணிந்து இருக்காங்களோ அவங்க தான் ரொம்ப பெரியவங்க. ஸ்ரீ யோக சுவாமி சொல்கிறார், பணிய பணிய பாவம் அகலும். எவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்க, பணிய பணிய பாவம் அகலும்னு சொல்கிறார். நாம் என்ன செஞ்சோம், ஒரு சின்ன விஷயத்தை சாதிச்சா கூட யார் செஞ்சதோ நான் தான் செஞ்சேன், நான் தான் அந்த நான்கிறது தான் பெரிய நம்ம வாழ்க்கையில் இருக்க பெரிய ஒரு வியாதி. ஆனால் அவ்வளோ பெரிய காரியத்தை சாதித்த பிறகும், அவ்வளோ உண்மையான சேவனாக இருந்து அவ்வளோ பாடுபட்ட பிறகும் அங்கே வந்து ஹனுமான் என்ன சொல்கிறார், இது என்னுடைய பராக்கிரமோ என்னுடைய வல்லமையோ கிடையாது ராமா, இது உன்னுடைய நாமத்தின் மகிமை. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் டு லேர்ன் ஃப்ரம் ஹனுமான்ஜி. நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணிடுறோமோ அவ்வளோக்கு நமக்கு நல்லது. ஆக்சுவலாக முதல்ல கடவுள் தோல்வியை கொடுத்து நமக்கு சோதிப்பார், நமக்கு வாழ்க்கையில் தோல்வியை கொடுத்து சோதிப்பார். அதை சமாளித்து வெற்றி பெற்றுட்டோன்னு சொன்னால் வெரி குட். அதுக்கப்புறம் வெற்றியை கொடுத்து நம்மளை சோதிப்பார், வெற்றியை கொடுத்து சோதி போதும் நமக்கு தலைக்கால் புரியாது இல்லையா. நமக்கு நேற்று சொன்னேன் ஒரு கதை உங்களுக்கு, அந்த இந்திர லோகத்தில் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு இல்லையா, என்னால் தான் எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னார் யார், அக்னி பகவான், வாயு பகவான். ஆனால் அந்த அக்ஷன் சொன்னால் இந்த புல்ல ஊத முடியுமோன்னு கேட்டான். அவ்வளோ பெரிய வாயு தேவனால் அந்த புல்ல ஊத முடியல, அவ்வளோ பெரிய அக்னி தேவனால் அந்த புல்ல பொசுக்க முடியல. ஸோ எவர் ஒருத்தர் என்னதான் வெற்றி பெற்றாலும், எவ்வளவுதான் அறிவு ஜீவியாக இருந்தாலும், எவ்வளவுதான் பட்டம் பெற்றாலும், எவ்வளவு பெரிய பதவி வகித்தாலும், நான் இறைவனுடைய தொண்டன், சிவ தொண்டன், நான் அவனுடைய கருவி மாத்திரமே அப்படின்னு எவன் செயல்படுறானோ அவனுடைய மனம்தான் தூய்மை பெறும், அவனுடைய வாழ்வைதான் மேன்மை பெறும். எல்லாவற்றுக்கும் நான் 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 மார் தட்டிக்கிறவங்களை யாருக்குமே பிடிக்காது.
அவங்களோட வாழ்க்கையில் வீழ்ச்சி தானே ஒழிய உயர்வு கிடையாது. இதுதான் அனுமான்ஜிட்டின்னு நம்ம கற்றுக்கணும். ஸோ அப்போ இந்த நாலு பேர் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, யாரு? ஸ்ரீராமன். ஸ்ரீராமன் வந்து சத்தியம், சத்தியத்தில் நிஷ்டை பொருந்தியவன், அது சத்தியமே உருவமானவன். அவன் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும். ஸோ ஆக அவன்ட்டு என்ன கற்றுக்கணும் கேட்டால், நாம் சத்தியத்திலேருந்து பிறழக்கூடாது, எப்பொழுதும் தர்மனிலிருந்து வலுவாது வாழ வேண்டும். நம்மளுடைய தர்மம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆக்சுவலாக தெரியாமல் கிடையாது, ஆனால் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம் எல்லா சந்தர்ப்பத்திலையும் தர்மத்தை, இல்லையா? அதனால் பரவாயில்ல. அதனால என்ன காம்ப்ரமைஸ் பண்ணி கீழே விழுந்துடும். ஆக தர்ம நெறியிலையும் பிசகாமல் வாழணும்னு புரிஞ்சுக்கணும். சீதா மாதாட்டேந்து தூய்மை, பக்தி, பொறுமை. லக்ஷ்மணன்ட்டேந்து தியாகம். ஸ்ரீ ஹனுமான்ஜிட்டேந்து பணிவு. இதை கற்றுக்கொண்டு இந்த மாதிரி நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா அப்பத்தான் நம்ம ஸ்ரீராமனையோ சீதையோ வணங்குறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கு. இது சும்மா கதையை படிச்சுட்டு போறது கிடையாது, அதை நம்ம வாழ்க்கையில வாழ்க்கை தத்துவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நேற்று நம்ம முருக தத்துவம் ஒரு ஞான தேடல்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே போல ராமாயண காவியத்தை கூட நம்மளுடைய என்ன சொல்லலாம், நம்மளுடைய இந்த பயணம் இருக்கு, ஆன்மீக பயணம் இருக்கு பார்த்தீங்களா, அதோட நம்ம தொடர்பு கொண்டு ஒரு ஃபிலோசாஃபிக்கல் இதாக பார்க்க முடியும் அதை கூட. இதுதான் அத்தியாத்ம ராமாயணம் சொல்லிட்டு வேதவியாசர் எழுதியிருக்கார். ரொம்ப அற்புதமான ராமாயணம். அது என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால், இந்த ராமன் வந்து யார் அப்படின்னு கேட்டால், ராமனை வந்து நம்ம இதயத்தில் இருக்கிற பரம்பொருளாக அங்கே சித்தரிக்கிறார். இப்போ ராமன் வந்து அவதார புருஷர் தான், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த அத்தியாத்ம ராமாயணத்தில் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், ராமர் வந்து பரம்பொருள் அல்லது பரமாத்மா, சீதை வந்து நம்மளை போன்ற ஜீவன், ஜீவனோட அதை வந்து என்ன சொல்கிறார், தொடர்புபடுத்தி சொல்கிறார். இப்போ என்ன கேட்டால், நேற்று நம்ம வள்ளி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுபோல சீதையானவள் ராமன் மீது தீராத காதல் கொண்டவள், ராமன் எங்கே இருக்கானோ அங்கேயே தான் இருக்கணும்னு விருப்பப்படுபவள். அது மட்டும் இல்லை, ராம சேவை செய்வதிலேயே ஆனந்தம் அடைபவள். அப்படிப்பட்டவள் சீதா மாதா. அது ஒரு உண்மையான ஆன்ம தாகம் கொண்ட ஜீவனை குறிக்கிறது, சரியா? ஏன்னா அந்த ஆன்ம தாகம் கொண்ட ஜீவன் எப்பயுமே பரமாத்மாவே நினைத்துக் கொண்டிருக்கிறது, பகவானே வேணும்னு நினைக்கிறது அந்த 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 ஜீவன். இப்போ பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த சந்தர்ப்பம் வரைக்கும், எந்த சமயம் வரைக்கும் சீதையோட கவனம் ராமன் மீதே இருந்ததோ அது வரைக்கும் ஆனந்தமாக தான் இருந்தா வாழ்க்கையில். உண்மையா பொய்யா? கல்யாணம் ஆனதுலேருந்து ராமனோடு தான் வாழ்ந்தாள். அவ்வளோ பெரிய அரண்மனையில் அவ்வளோ சுகபோகங்கள் அனுபவிச்சா அப்பயும் ஆனந்தமாக தான் இருந்தா சீதை. நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன பிறகு, நான் ராமனுடைய தான் போவேன்னு சொன்ன பிறகும், ராமனோட அவள் போகும்போதும் அவள் எந்த கஷ்டமும் படலை, ராமன் எந்த கஷ்டமும் பட விடலை அவள். அங்கே வந்து லக்ஷ்மணனும் இருந்தான், அவளை ரொம்ப மகாராணி போல தான் பார்த்துக்கொண்டாங்க. காட்டில் கூட அவளோட பாதம் நோகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி லக்ஷ்மணன் போவானோ, அந்த முள்ளெல்லாம் விளக்கிட்டு போவானோ, அவளுக்கு வந்து எந்த விதமான இன்னும் வந்துடக்கூடாதுன்னு நல்ல குட்டியெல்லாம் அனுப்பிச்சு தான் அவளை உள்ளதான் பத்திரமா வச்சுருந்தான். அதுவும் லக்ஷ்மணன் எப்பயும் காவல் காத்துக்கொண்டே இருந்தான், எந்த அசுரர்கள் வந்துடுவாங்களோன்னு சொல்லிட்டு. ஸோ அவ ரொம்ப தனிமையில் தன்னுடைய கணவனோட ஆனந்தமாக தான் இருந்தா, அவள் ராமனையே பார்த்து கொண்டு அவனுடைய பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு விளையாடி கொண்டு ரொம்ப ஆனந்தமாக தான் இருந்தாள். ஸோ அவளுடைய சித்தத்தில் எப்போ ராமன் மாத்திரமே ரொம்ப பிரதானமாக இருந்தானோ, ரொம்ப முக்கியமாக இருந்தானோ, அதுவரை அந்த சீதா மாதாவானவள் ஆனந்தமாக இருந்தாள். அவளோட வாழ்க்கையில் எப்போ அனர்த்தம் ஆரம்பிச்சுது, அனர்த்தம் எப்போ ஆரம்பிச்சுது, எப்போ அவளுடைய கவனம் ராமன்லேருந்து திரும்பி அந்த மாயமான், அற்புதமான அந்த தங்க மான், அது மேல ஹா இப்படி ஒரு மான் நான் பார்த்ததே இல்லையே, ஆ வண்டர்ஃபுல், எவ்வளோ அழகா இருக்கு இந்த மான். பக்கத்தில் ராமன் இருக்கான், பரம்பொருள் சொரூபமான ராமன் இருக்கான், தன்னுடைய கணவன், தனக்கு எல்லாம் செய்யக்கூடிய கணவன், அவன் தான் உயர்ந்த விஷயங்கிறத அவ்வளோ காலமாக அவனே நினைப்பா இருந்தா,
ஆனா என்னைக்கு அவன் மனசுல வந்து அந்த ராமனை விட தங்கமான் இவ்வளவு அழகா இருக்கு மாயமான், அவளுடைய கவனம் வந்து பரம்பொருள் இருந்து திரும்பி இந்த உலக மாயையில மயங்க ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்தே அவளுக்கு அனர்த்தம் ஆரம்பம். ஆகவே ஒரு ஜீவனானவள் பரமாத்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே குறித்து துதி செய்து கொண்டு அவனையே தியானித்து கொண்டு இருப்பவன், எப்பொழுது நாம பரம்பொருட்டே நம்மளோட மனசை வச்சிருக்கோமோ அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில சுபிக்ஷம் தான், சந்தோஷம் தான், ஆனந்தம் தான். ஆனா எப்பொழுது நம்மளுடைய கவனம் அந்த பரமாத்மா அந்த பகவான் கடவுள்கிட்டேருந்து திரும்பி இந்த உலக மாயையில உலக ஆரம்பிக்குதோ அன்னையிலேருந்து அனர்த்தம் ஆரம்பம். இதுதான் சொல்ற பெரிய விஷயம். பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி தான் சொல்றாரு, மனம் இதயத்துல பொருந்தி இருந்தா ஆனந்தம், இதயத்தை விட்டு வெளிக்கிழமை உலகத்துல துணியும் போது அது துக்கம் அப்படிங்கிறார். ஆக அன்னைக்கு ஆரம்பிச்ச அனர்த்தம் சீதைக்கு முடிவே இல்லை அதுக்கு இல்லையா? மாயமானுக்காக ஒரு க்ஷணம் மயங்கி எனக்கு அது வேணும், அதான் எனக்கு வேணும், ராமன் பக்கத்துல இருக்கான் அவனை விட்டுட்டு அவன்லாம் கூட இருக்கட்டும், ஆனா எனக்கு அந்த மாயமான் தான் வேணும்னு மயம் அவளுடைய மதி மயங்கின உடனே அன்னைக்கு அவளுக்கு அனர்த்தம் ஆரம்பிச்சது. ராமன் பார்த்தான், சா இவ்வளவு காலமும் எனக்கு இது வேணும் அது ஒண்ணுமே கேட்டதில்லை என்னுடைய மனைவி, சரி நான் போறேன் அப்படின்னு போறான் பின்னாடி. அவன் அப்பயும் என்ன செய்யறான், லக்ஷ்மணனை வச்சுட்டு போறான், நீ பார்த்துக்கோப்பான்னு சொல்லிட்டு. லக்ஷ்மணனுக்கு தெரியும் ஆக்சுவலா இப்படி எல்லாம் ஒரு மான் கிடையாது உலகத்துல, இது ஏதோ ஒரு மாயம்னு தெரியும், இருந்தாலும் இவன் அடம்பிடிக்கிறாளே எனக்கு அந்த மான் வேணவே வேணும்னு என்ன செய்யறது, ஒன்றும் செய்ய முடியாது. அவன் ஓடுறான் பின்னாடி, ராமன் மாயமான் பின்னாடி. இவன் வீட்டில் ஆனந்தமாக இருக்கா, ஆனால் மனசில் ஒரே பதைப்பு, என்ன இன்னும் காணுமே இன்னும் காணுமே ராமன் சொல்லிட்டு. அப்போ ராமன் என்ன செய்யறான்னா தன்னுடைய அம்பை வச்சு அந்த மாயமான அடிச்சிடறான். அவன் ஒரு மாயாவியான அசுரன் தானே, அவன் என்ன செய்யறான், ஹே சீதே ஹே லக்ஷ்மணா ஹே சீதேன்னு ராமனுடைய குரல்ல. அசுரர்கள் வந்து பல உருவங்கள் எடுக்க முடியும், பல வகையாக மிமிக் செய்ய முடியும். ராமனுடைய குரல்ல ஹே சீதே ஹே லக்ஷ்மணன் தீன குரல் செத்து அப்படியே கதறி கதறி செத்து போறமா அப்படியே அப்படியே அவன் ஒரு இதை உண்டு பண்ணிட்டான். உடனே சீதைக்கு தாங்கல, ஐயோ ராமனுக்கு ஏதோ ஆபத்து, லக்ஷ்மணா போ 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 அப்படிங்கிறான். லக்ஷ்மணன் ரொம்ப சாந்தமா சொல்ற, இல்லம்மா ராமனுக்கு ஆபத்தே வர முடியாது, அவன் அவ்வளவு பராக்கிரமசாலி, ஒரு மான்டேந்து அவனுக்கு வந்துருப்போது தனி ஒரு ஆளா இருந்து அவ்வளோ பெரிய என்ன அந்த என்ன சொல்றது அந்த சூர்பனாதி அவன் வந்தபோது அவ்வளோ பெரிய அசுரர்களையும் அவன் அழிச்சானே அவன் சூர்பனகை வந்தபோது. சரி என்ன இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை 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 நீ போகத்தான் வேணும் அப்படிங்கிறான். அது மாத்திரமில்ல ஒரு கொடுமையான சொல் சொல்லிடுறான் சீதை. சரி பாருங்க எவ்வளோ ஒரு அற்புதமான கேரக்டர் சீதை, எவ்வளோ ஒரு பண்பு சிறந்தவள், பெரிய ஒரு என்ன சொல்றது மகாலட்சுமியோட அவதாரம் சொல்ற அளவுக்கு உயர்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய மதி மயங்கின உடனே எப்படிப்பட்ட வார்த்தையை விடுறா பாருங்க, லக்ஷ்மணா நீ எதுக்காக போகமாட்டே எனக்கு விளங்குது, ஏன் மேல உனக்கு ஆசை தானே அதனால தான் நீ போகமாட்டேங்க அப்படின்னு சொல்லிடுறான். யா காவாராயினும் நாகாக்க இல்லையா, காவாக்கால் சோகாப்பர் சொல்லெடுக்கப்பட்டு. அது மாத்திரம் இல்லை என்ன ஆறாதே நாவினால் சுட்டவடு, அது என்னது ஆரம்பம், தீனா சுட்ட பொண்ணு ஆறுமே ஆறாதே நாவினால் சுட்டவடு. எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்க பாரு, அன்னைக்கு அந்த கொடும் சொல் சொன்னாவ உண்மையிலே அதனாலதான் அவளுடைய வாழ்க்கையில் அவ்வளவு துன்பம். அப்படிப்பட்ட தன்னுடைய குழந்தையை போல இருக்கிற லக்ஷ்மணனை பார்த்து அவளுடைய மதி மயங்கி இருந்துச்சப்போ கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்னா இதுக்கு பேர் தான், நம்மளுமே ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் கோபம் வந்துடுச்சுன்னா இல்லை ஏதாவது ஒரு வகையான டெலியூஷன் ஒரு மதி மயக்கம் வந்துடுச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம் என்ன செய்யறோம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவள் அன்னைக்கு சொன்னான், அன்னையிலேருந்து அவளுக்கு அனர்த்த ஆரம்பிச்சு. லக்ஷ்மணன் போனான், சரி இவளை ஒன்றும் செய்ய முடியாது, அவனுக்கு ரொம்ப மனசுல வேதனை தாங்க இப்படி சொல்லிட்டாலே சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு போறான். உங்களுக்கு தெரியும் ராவணன் எப்படி வரான், சன்னியாசி ரூபத்தில் வரான், வந்து பிக்ஷை கேட்கறான். அப்பயும் ஒரு லக்ஷ்மண ரேகான்னு ஒன்று போட்டுட்டு தான் போறா, ஆனால் அதையும் லக்ஷ்மணன் போட்டு தான் போறான், அதையும் அவ மீறி போயிடுறா, அவனை தூக்கி கொண்டு போயிடுறான், சீதையை தூக்கி ராவணன் கொண்டு போயிடுறான். ஸோ ஆக
நம்முடைய சித்தம் வந்து சிவன் கிட்ட இருக்கும் பொழுது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய சக்தி கிடைக்குது நமக்கு. ஓரளவுக்கு அமைதியாக மனசை வச்சுக்கிட்டு உள்ளதை கொண்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற நல்ல வாழ்க்கை கிடைக்குது. நம்முடைய மூதாதையர்கள் நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் என்னைக்கு நம்முடைய மனம் வந்து சிவனாவது அவனாவது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேஷனபிள்னு நினச்சிக்கிட்டு உலகத்திலேயே பார்ட்டி அது இதுன்னு எப்போ பார்த்தாலும் உலகத்திலேயே தெரிஞ்சிட்டு இருக்கோமோ உலகத்திலேயே உழண்டுக்கிட்டு இருக்கோமோ அது அப்போ தான் அந்த சமயத்துலேருந்து நமக்கு அனுபவம் ஆகும். ஸோ வென் யுவர் மைண்ட் இஸ் டேர்ன் டுவர்ட்ஸ் பகவான் யூ ஆர் ஹாப்பி. வென் த மைண்ட் இஸ் டேர்ன்ட் அவே ஃப்ரம் பகவான் அண்ட் இன் த வேர்ல்ட் த மைண்ட் இஸ் கன்ஃபியூஸ்ட் அண்ட் சாரோஃபுல். இதுதான் நம்ம விளங்கிக்கொள்ளணும் இந்த விஷயத்திலேருந்து. இந்த ஜீவனானவன் இந்த ஜீவனானவள் பரம்பொருளே நினைச்ச வரைக்கும் ஆனந்தமா இருந்தா தன்னுடைய மனசு மயங்கி இந்த மகா மாயையில விழுந்த பிறகு என்ன ஆயிடுது? பத்து தலை ராவணன் அவனை வந்து கவர்ந்துட்டு. பத்து தலை ராவணன் யாருன்னு கேட்டா நம்மளோட ஐந்து புலன்கள், ஞானேந்திரியங்கள், ஐந்து கர்மேந்திரியங்கள், கை கால் இதெல்லாம் கர்மேந்திரியம் சொல்லுவோம். சோ இந்த ஐந்து ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இதுதான் பத்து தலை ராவணனுக்கு ஒப்பா சொல்றாங்க. ஆக அந்த ஜீவன் வந்து உலகத்தை மயங்கின உடனே அந்த புலன்கள் அவனை தூக்கிக்கிட்டு போயிடுது. நினைத்தோம் எப்ப பார்த்தாலும் புலன்பம் தான். அப்போ அந்த புலன்கள் என்ன செய்யுது? தூக்கி கொண்டு போய் எங்க எங்க அவளை சிறை வைக்குது? அசோகவனத்துல. ஆக அன்னையிலேருந்து சீதை ஒரே சோகமயமாக காட்சியளிக்கிறாள். ஆனா அவ இருக்கிறது எங்க? அசோகவனத்துல. ஆனா எப்படி இருக்கா? சோகமா இருக்கா பாருங்க. இந்த ஜீவன் உண்மையிலேயே ஆனந்தமே சுரூபமானது. அசோகவனத்தில் இருந்து கொண்டு இந்த பத்து தலை ராவணன் கவர்ந்து சென்றதுனால, நம்மளுடைய புலன்கள்லாம் கவர்ந்து சென்றதுனால, மனம் போன போக்கில் போனதுனால இதயத்துக்குள்ள ஆனந்தம் இருந்தும் அசோகவனத்தில் இருந்து கொண்டும் சோகமே வடிவமாக யூனோ ஐ எம் வெரி டிப்ரெஸ்ட், யூனோ ஐ எம் வெரி மிசரபிள், ஐ எம் வெரி சேட், நோபடி கேர்ஸ் ஃபார் மீ, நோபடி லுக்ஸ் ஆஃப்டர் மீ. தயவுசெய்து ஆனா என்ன செய்ய சொல்றேன்னு கேட்டா வாழ்க்கைய ஆழமா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன ரோல் பிளே பண்ணுமோ சரியா பிளே பண்ணணும். ஆனா அதுக்கு மேல நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு உணர்ந்து கொஞ்சம் உலகத்திலே விலகி இறைவன்டே நம்ம சித்தத்தை வச்சுக்கணும். சும்மா எப்ப பார்த்தாலும் பாச பந்தன் உலகத்தை உழண்டு கொண்டிருந்தா யோசிச்சு பாருங்க ஏதாவது அர்த்தம் இருக்கா நம்ம வாழ்க்கையில? மூப்பு வருது, அப்புறம் பிணி சாக்காடு செத்து போயிடும், அப்புறம் திருப்பி இதே உடம்பு வேற ஏதோ உடம்பு, அதான் இதே மாதிரி தானே ப்ராசஸ். திருப்பி அதே தான், திருப்பி அதே தான், சுத்தி சுத்தி சுப்பன் வீட்டு கொள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா. வேற என்ன செய்யறோம்? நம்ம பிறக்கிறோம், படிக்கிறோம், பட்டம் பெறணும், அப்புறம் சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும், அதுக்கு மார்கேஜ் கட்டணும், அப்புறம் கார் வாங்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணணும், குழந்தை குட்டி பண்ணணும், ஐயோ குழந்தை இப்படி போச்சு, ஐயோ அப்படி குழந்தை போச்சு. ஒரு குழந்தைக்கு ஒரு கல்யாணத்தை மட்டும் நான் பண்ணி பார்த்துடணும், ஒரு பேர குழந்தை பிறக்கணும், பேர குழந்தைக்கு பார்க்கணும், ஐயோ கிடையாது. திருப்பி 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 ஐயோ புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜடலே சயனம். இதுதான் அர்த்தம் இருக்கா உண்மையில? நம்ம எப்பயா யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்ம மனசு யோசிக்கவே விடாது, ஏன்னா பயம் அதுக்கு. எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் நியாயப்படுத்தி கொண்டு உட்காந்துருக்கோம். உங்களுக்குலாம் ஒன்றும் விளங்காது சாமி, எங்களை மாதிரி தான் உங்களுக்கு எல்லாம் புரியும். என்ன விளங்காத உண்மையிலே விளங்க மாட்டேங்குது, என்ன விஷயமே விளங்க மாட்டேங்குது. ஆக அந்த ஜீவன் அசோகவனத்துல சோகமயமா இருக்கா சீதாமன். அவளுக்கு அவ்வளவு பயங்கர சோகம், தன் உயிரே மாய்த்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாவ. ஏன்னா ராவணன் வந்து அவ்வளவு பாடுபடுத்துறான் அவள், நீ என்னை வந்து புனராட்டி என்னோட சேராட்டி நான் உன்னே அது பண்ணிடுவேன், உன்னை வந்து வெட்டி பிரேக்ஃபாஸ்ட சாப்பிட போறேன்னு சொல்றான். என்னென்னவோ சொல்லி பயங்கரமா அச்சுறுத்துறான். அவ என்ன செய்வா பாவம்? அவ முடிவு பண்றா, சே ராமனும் வர்றதா தெரியல, இனி இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவ என்ன செய்யறான்னு கேட்டா தன்னுடைய கூந்தலையே சுருக்காக மாட்டி தூக்கில தொங்கறதுக்கு முடிவு பண்றாள்.
ராம அந்த சுந்தரகாண்டத்தில் வருது. அதுக்குள்ள ஹனுமான்ஜி வந்துடுறார், வந்து அந்த மரத்து மேலேருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். ஏன்னா அப்போதான் வந்து ராவணன் வந்து ரொம்ப மிரட்டிட்டு போகிறான், இவன் ரொம்ப மனசு உடைஞ்சு தூக்கில் தொங்க போறேன்னு தன்னுடைய கூந்தலையே இதாக கயலாக இது மாதிரி செஞ்சு தூக்கில் தொங்குறதுக்கு ரெடியாகிடுறான். அப்போ மேலேந்து ஹனுமான் என்ன செய்யறாருமா, ஸ்ரீராம் ஜெயராம் ஜய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜய ஜெயராம் அப்படின்னு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராமனுடைய புகழை பாடுறார். உடனே இவனுக்கு ஒண்ணுமே விளங்கல, இந்த அசோக வனத்துல இந்த அசுரர்களோட மத்தியில ராமனுடைய புகழா, ராமனுடைய நாமமா, ஆஹா ரொம்ப ஆனந்த போயிட்டு மேல பாக்குறா அங்க ஹனுமான். அவளுக்கு பயம், ஏன்னா இந்த ராட்சசர்கள் எந்த வேணா உருவம் எடுக்கலாம் தானே, இவனுங்க நம்மளை வந்து ஏதோ செஞ்சு நம்ம புத்திய குழப்பதான் செய்யறாங்களோ அவளுக்கு பயம். உடனே ஹனுமான் கீழே குதிக்கிறார், போயிச்சு அம்மா நான் ராமனுடைய தூதன், என்னை நீங்க தவறாக நினைக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமனுடைய மோதிரத்தை எடுத்து கொடுக்குறார். ஆக அந்த ராமனுடைய மோதிரத்தை பார்த்தவனதான் அவளுக்கு உயிரே வருது, ஆஹா இவன் ராம தூதன் தான். ஏன்னா ராமன் மோதிரத்தை யாரும் பறிச்சுட்டுலாம் வர முடியாதுதான், பயங்கர பராக்கிரமஸ்தாதி. ஸோ ஆக ஆஹா ஆனந்தம். ஆக இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா, இந்த ஜீவனானது இறைவனை மறந்து இறைவனை மறந்து இந்த உலகத்திலே உழண்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரே துன்பம் துன்பம் துயரம், என்ன செய்யறதுனே தெரியாது, சே இப்படி வாழ்ந்து உயிரையே மாற்றுக்கிறாங்கிற அளவுக்கு விரக்தி வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி சீதா மாதாவோட வாழ்க்கையிலே ஹனுமான்ஜி வந்தாரோ நம்முடைய வாழ்க்கையில் அதே போல நம்முடைய குரு மகராஜ் வருவார். இங்கே ஹனுமான் எதோடு ஒப்பிடுறாங்கன்னா குருவோடு ஒப்பிடுறாங்க. வந்தவர் சொல்லுவார், நான் ஆண்டவனுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறேன், அவடி மோதிரத்தை கொடுத்த மாதிரி நான் ஆண்டவனுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறேன், நீ மனம் கலங்காதே. சீதையே நீ எவ்வளவு ராமன் நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதை காட்டிலும் மேலாக ராமன் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறான், உன்னை இந்த அசுரர்களிடமிருந்து காப்பாற்றி உன்னோடு இணைந்து வாழ வேண்டும் என்று அவன் துடித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு அச்செய்தியை சொல்லிட்டு போறார். நம்ம குருவா தான் சொல்றார், ஜீவன் என்ன சொல்றார், நீ வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த கடவுள் உனக்காக 10 ஸ்டெப் ஓடி வர காத்து கொண்டு இருக்கான், நீ எப்ப பார்த்தாலும் உலகத்தை உழல வேண்டாம், கொஞ்சம் திரும்பு, யூ டர்ன், அகமுகப்படு, அப்பொழுதே ஆனந்தம் உண்டாம். யோக சுவாமியோட வசனம், அகமுகப்படு அப்பொழுதே ஆனந்தம் உண்டாம். ஆக ஹனுமான்ஜி தான் நம்ம வாழ்க்கையில குருன்னு சொல்றோம். நம்ம ஏன் கேட்டா, நம்ம ரொம்ப நொந்து போயிருக்கும் பொழுது குரு வந்து சொல்ற, நீ இப்படி அல்லல் பட வேண்டிய அவசியமே இல்லைப்பா, நீ கடவுளை நினைக்க ஆரம்பிச்சேன்னா கடவுள் உன்னோட ஓடி ஓடி ஓட ஓடி வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார் குரு. தத்துவம் அசி அப்படிங்கிற உபதேசத்தை கொடுக்கிறார் குரு. அதற்கு பிறகு சீதைக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, உங்களுக்கு அப்புறம் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு ஸ்ரீராமனுக்கு செய்தி போச்சு, இது மாதிரி சீதை உயிரோடு தான் இருக்கா, ராவணன் என்ன படிச்சு வச்சிருக்கான். உடனே அவன் வானர சேனையெல்லாம் திரட்டி கொண்டு போருக்கு வரான். ஆனால் யோசிச்சு பாருங்க, ராமனுடைய நிலைமை எவ்வளோ பயங்கர பொல்லாத நிலைமையை யோசிச்சு பாருங்க, எவ்வளோ மன கஷ்டம் அவனுக்கு யோசிச்சு பாருங்க. திடீர்னு மனைவி யாரோ கவர்ந்து போயிட்டாங்க, எங்கே போனானே தெரியல. அப்புறம் தெரிய வந்துச்சு பெரிய ஒரு ராட்சசன் தான் கவர்ந்து போயிருக்கான், அவன் ஒரு பெரிய ஒரு பயங்கர அசுரன்னு தெரிய வருது. இப்போ அவனோட சண்டை போடணும், அவனோட போராடணும்னா வேற யார் அவனுக்கு இருக்கா துணைக்கு, வானர சேனை. வானரம்னா யோசிச்சு பாருங்க, குரங்கு குரங்கு கூட்டம், குரங்குனாலே அதை என்ன செய்யறது யோசிச்சு பாருங்க, அங்க துள்ளும் இங்க துள்ளும், அது நினைச்சதை செய்யும் குரங்கு இல்லையா, அந்த குரங்கு கூட்டத்தை எல்லாம் ஒன்னா இணைச்சு ஒரு போர் செய்யணும்னா யோசிச்சு பாருங்க, அது நடக்கிற காரியமா அது, ஆனா அது நடத்தி காட்ட முடியாத காரியத்தை நடத்தி காட்டினா. ஆஹா அதுதான் கடவுள், நடத்தி காட்ட முடியாத நடத்தி காட்டுவார் அவர். சோ அவருக்கு வந்து இந்த 10 தலை ராவணன் சொல்ற நம்முடைய இந்த பஞ்ச இந்திரியங்கள், ஞான இந்திரியம் கர்ம இந்திரியத்தை எல்லாம் வந்து நம்மளை விடுவிச்சு அழித்துன அர்த்தம், அந்த மாதிரி நம்மளுடைய வாசனைகளை எல்லாம் ஒழித்து நம்ம எவர் ஆட்கொள்வார். ஆக இங்க வந்து பரம்பொருளா ராமனையும் கடவுளையே நினைத்திருக்கிற ஜீவனாக சீதையையும் அவள் ஒரு கணம் மறந்து உலக மாயையிலே விழுந்த ஜீவனாக அவ ஆன பிறகு அவளை ஏற்பட்ட அனர்த்தங்கள், ஆனால் அவளுக்கு நம்பிக்கை கொடுக்க வந்த ஹனுமான்ஜி
குருவாகவும், பிறகு பத்து தலை ராவணனை வதம் செய்து சீதையை மீட்டெடுத்த ராமனை அந்த ஆபத் பாந்தவனாகவும் அநாத ரட்சகனாகவும் நாம் கொள்ளலாம். ஸோ இப்படிதான் ராமாயணத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டே ரெண்டு கேரக்டர் கொஞ்சம் பார்த்துருவோம், டைம் இருக்கா நமக்கு? இன்னொரு அஞ்சு பத்து நிமிஷம் செவன் வரைக்கும் போனாங்க. இந்த ராமாயணத்தில் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இதில் இன்னும் ஒரே ஒரு ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். நம்ம என்ன விஷயம்னு கேட்டால், இந்த உலகத்திலேயே பொல்லாத சாமான் என்ன அப்படின்னு கேட்டால் புத்திர பாஷம்தான். இது நம்ம யாரோட வாழ்க்கையில் நமக்கு தெரியுது? தசரத சக்கரத்தோட வாழ்க்கையில் தெரியுது இல்லையா? தசரதர் அவ்வளோ பராக்கிரமசாலி, அவ்வளோ புத்திசாலி, அவ்வளோ அற்புதமாக தன் நாட்டை ஆண்டார் அவர். அப்படி இருந்தாலும் தன்னுடைய மகன் மீது கொண்ட பாசத்தால், ஐயோ அவன் அநியாயமாக அனுப்பிச்சிட்டோமே அனுப்பிச்சிட்டோமே அனுப்பிச்சிட்டோமேன்னு சொல்லுங்கள், அந்த வேதனையாலேயே மருகி 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 இறந்து போனார். அதே மாதிரி மகாபாரதத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், திருதராஷ்டன் இருக்கான் தானே, அவன் ரொம்ப புத்திசாலி, அவன் நியாயமான நேர்மையான தர்மமான தான் அவன், ஆனால் தன்னுடைய மகன் மேலே துரியோதன் மேலே அளவு கடந்த கண்மூடித்தனமான பாசத்தை வச்சதுனால அவன் செய்த அநியாயங்கள்லாம் பொறுத்து கடைசியில் எல்லாம் நாசம் இல்லையா? ஸோ ஆகவே இந்த ராமாயண காதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால், இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய மாயை என்னன்னு கேட்டால் புத்திர பாஷம். என்ன சுவாமி கடைசியில் இப்படி அடிமடிகளையே கை வைக்கிறீங்க, என்ன நம்ம விளங்கிக்கணும்னு கேட்டால், சி கலில் கிப்ரான் ஒரு பெரிய ஒரு திங்கர், அவர் ப்ராஃபட்னு ஒன்று எழுதியிருக்கார், பெரிய மாஸ்டர் பீஸ், நீங்கள் படிச்சிருப்பீங்க, இன்னும் புத்திசாலி எனக்கு தெரியும், நீங்கள் நான் படிச்சிருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், த சில்ட்ரன் ஆர் பார்ன் த்ரூ யூ அண்ட் நாட் டு யூ அப்படிங்கிறார். குழந்தைகள் உங்கள் ஊடாக இந்த உலகத்திற்கு வருகிறார்கள் இல்லையே, அவர் உங்களுடையவர்கள் கிடையாதுங்கிறார். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டால், அது ஏதோ ஒரு ஜீவன், அதுக்கு கர்ம வினைகள் இருக்குது, அது இந்த வயத்தை வந்து உதிர்ச்சிருக்கு, வெளியில் இந்த உலகத்துக்கு வந்திருக்கு, அதுக்குன்னு ஒரு பயணம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது. That Jiva has got its own destination to reach. இதை தான் நம்ம விளங்கிக்கணும். ஏன்னு கேட்டால், நான் அனுதினமும் அனுதினமும் நிறைய அம்மாமார்களை பார்க்குறேன், ஐயாமார்களை பார்க்குறேன், அவங்களோட வாழ்க்கையில் ஒரே பிரச்சனைனா, ஐயோ சுவாமி என்னுடைய மகன் இப்படி போயிட்டான், ஐயோ மகள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், ஐயோ ஐயோ மகள் மகன் மகள் மகள், அப்புறம் பேர குழந்தைங்க வந்துடுது, ஐயோ கேட்கவே வேணாம், எப்போ பாரு, ஐயோ நொந்து 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 வந்தே போகிறது அப்படி. ஸோ என்ன செய்யணும்னு கேட்டால், இதை பாட்டில் விளங்கிக்கணும். இந்த அதாவது நம்ம வந்து இந்த உடம்பை நம்ம கொடுத்துருக்கோம், இந்த குழந்தைன்னு சொல்கிறோமே, நம்ம குழந்தைன்னு அதோட உடலுக்கு தான் நம்ம வந்து காரணகர்த்தா ஒழிய, அது வேற ஜீவன், யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங், அதுக்குன்னு பயணம் இருக்குது, அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் என்ன செய்யணும்னா, நம்மளுடைய ரோலை சரியாக ப்ளே பண்ணணும், அன்பு செலுத்தணும், அக்கறையோடு இருக்கணும், வழி காமிக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் எப்படியாவது எதையாவது மாற்றிட போகிறேன், என்னவோ செஞ்சு என்னவோ செஞ்சு அந்த குழந்தை எப்படியாவது செஞ்சு, அதெல்லாம் நடக்காது இந்த உலகத்தில். அதான் எப்பவோ முடிந்த காரியம் சொல்லிட்டு போயிட்டார் இந்த பெரியவர். பகவான் சொல்றார், அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டி வைப்பான், நடவாதது என் முயற்சிக்கும் நடவாது, நடப்பது என் தடைசெய்யும் இல்லாது, இதுவே திண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆகவே மௌனமாய் இருக்கை நன்று அப்படின்னு சொன்னார். ஆனா என்ன சொல்றேன் கேட்டா, நம்ம வி ஹவ் டு அவர் பெஸ்ட் அண்ட் லீவ் த ரெஸ்ட். நம்ம குழந்தைங்களை என்னெல்லாம் செய்யணும் எல்லாம் செஞ்சிடணும், மனப்பூர்வமாக எல்லாம் செஞ்சிடணும். ஒரு லெவலுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது உலகத்தை, உலகம்னா என்ன, நம்ம குழந்தைங்க உலகத்தோட ஒரு பகுதி தானே. அந்த சந்தர்ப்பத்தில் விலகி இருந்து, ஓ லார்ட் ஐ எம் ஹெல்ப்லெஸ், டேக் கேர் அப்படின்னு பிரார்த்தனை தான் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டா நம்ம கெட்டிக்காரு, அதுக்கு மேலே டீட்டாச்மெண்ட்னு பேர். அப்படி இல்லாட்டி உழண்டு 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 இந்த புத்திர பாஷம் இருக்கிறதுலேயே மோசமான ஒரு பாஷம். அதை தான் நம்ம கற்றுக்கணும் இந்த தசரத சக்கரவர்த்திகிட்டேருந்து. அதே மாதிரி ராவணன்ட்டு என்ன கற்றுக்கலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்லவே தேவையில்லை. ராவன் சாதாரண மனுஷன் கிடையாது, ஒரு அசுரன்னு சொல்லி அவனை அப்படி சும்மா பிரஷாசை பண்ணிட முடியாது. அவன் அந்தன குடத்தில் பித்தவன், வேதம் எல்லாம் கற்றவன் இல்லையா, சாம கானம் பாடக்கூடியவன், வீணையில் சிறந்தவன், நல்ல புத்திசாலி தான், உண்மையிலே நல்ல புத்திசாலி. இன்ஃபேக்ட் அவனுடைய மக்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆட்சி முறையை கொடுத்து நல்லா தான் பார்த்துக்கொண்டான். என்ன ஆச்சு, அவனோட தலையில் ஒரு புளி புழு பூந்துடுச்சு ஒரு நாளைக்கு,
ஒரு புழுமை கொடைய ஆரம்பிச்சிச்சு. அதுவும் சூர்பனகன் சொன்ன உடனே அந்த சீதையை ஒத்தி இருக்கா, ஐயோ அவ்வளோமா அழகு உலகத்திலேயே நம்ம ஆஹாஹா ஹூஹூன்னு சொன்ன உடனே அந்த காமங்கிற புழு உனக்கு கொடைய ஆரம்பிச்சிச்சு. என்ன விஷயம்னு கேட்டால் கீதையை தான் சொல்லுது. அதாவது ஒரு ஆசை இருக்குன்னா அதை நிறைவேற்றுறது தப்பே கிடையாது, ஆனால் தர்மமான ஆசையாக இருந்தால் நிறைவேற்றலாம். தர்மத்துக்கு புறம்பான ஆசை, அதர்மத்தோடு கூடிய ஆசை, காமமே தர்மத்துக்கு புறம்பான காமமாக இருந்தால் அதை அனுமதிக்கக்கூடாது. அதில் விழுந்துட்டோன்னு சொன்னால் அந்த நெருப்பில் விழுந்த வெட்டில் பூச்சி போலதான். என்னர்த்தோம், நம்மளை அது பஸ்பமாக்கி சாம்பலாக்கி. ஸோ ராவணோட வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்ன? அதர்மத்தோடு கூடிய ஆசையில் அவன் மனசை வச்சுட்டான், அதனால தான் அவனோட வீழ்ச்சி. ஸோ ஆகவே தான் ஆரம்பம் எதை பற்றி பேசணும், தர்மத்தை பற்றி பேசணும். முடியிருக்கும் என்ன பேச போகிறோம், தர்மத்தை பற்றி தான் பேசணும். நம்ம தர்மத்தோடு கூடிய ஆசையை நிறைவேற்றிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் தர்மம் பிறழ்ந்து தர்மம் இல்லை அதர்மத்தோடு கூடி சேர்ந்த ஆசையை நம்ம ஒரு காலமும் நம்ம அனுமதிக்கக்கூடாது. நம்ம சும்மா பார்த்துட்டே இருந்தால் எல்லாமே சரியாக போயிடும். நம்மளால் பார்த்துட்டே சும்மா இருக்க முடியல, அதனால தான் நம்ம அவதிப்போம். என்னர்த்தம் கேட்டால், இப்போ ஒரு தவறான ஆசை மனசில் வருதுன்னா என்ன செய்யணும், அந்த ஆசையை சும்மா பார்த்துட்டே இருந்தால் அது அப்படியே போயிடும். அது ஆனால் நம்ம போக வருகிறதில்லை, அதை போட்டு அப்படியே குடஞ்சி 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 அது பெருசாக. எப்படி நடத்துவோம், ஒரு குரங்கு இருக்கும், எங்கள் சுவாமி சொல்லுவாங்க, ஒரு குரங்கு தெரிஞ்ச குரங்கு பயங்கர ரெஸ்ட்லெஸ் கிரியேச்சர், அதுக்கு ஒரு புண்ணு வந்துட்டு அவ்வளோதானோ அதுக்கு. என்ன புண்ணு இது, என்னது புண்ணு, புண்ணு 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 நோண்டி 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 உடம்பு கூட புண்ணாயிடுமா, அந்த குரங்கு செத்தே போயிடுவான். அத மாதிரி ஒரு காம இச்சையில் ஏதாவது ஒரு அதர்மமான ஆசை வந்தால் நம்ம சும்மா விட்டுட்டோம்னா சரியாக போயிடும். அது என்னது, அது இப்படி வந்திருக்கு, ஏன் இப்படி வந்தது, என்ன செய்யலாம், நல்லா இருக்கும் போல இருக்கு, சிசிச்சு கூட இப்படி நோண்டி 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 அதை பெருசுபடுத்தி பெருசுபடுத்தி அதிலேயே நம்ம விழுந்து நாசமாக போயிடலாம். பார் சுரண்டி பார்க்காதேன்னு யோகர் சுவாமி சொல்லியிருக்கார். ஸோ அதர்மத்தோடு பொருந்திய ஆசையோ என்ன எண்ணங்களோ வந்துச்சுன்னா சும்மா பார்த்து சாட்சி மாத்திரமா பார்த்துட்டே இருந்தோம்னா அதெல்லாம் அப்படியே சும்மா போயிடும். ஆனால் அதில் உழல ஆரம்பிச்சோமோ காண். ஸோ இதை நம்ம ராவணன் மகாராஜிலேருந்து கற்றுக்கணும். ஆக இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்கள் ராமாயணத்தில் புதைந்து கிடைக்கிறது. இதை நான் சொன்னது ரொம்ப ஒரு துளி தான் சொல்லலாம், இதோட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது அந்த மாதிரி கண்ணோட்டத்தை நம்ம வாசிக்கணும், சும்மா ஒரு கல்கி குமுதம் மாதிரி சும்மா ஒரு கதை புத்தகம் மாதிரி வாசிச்சு போய் என்ன பிரயோஜனமா? ராமாயணத்தை எப்படி வாசிக்கணும், ரொம்ப ஆழ்ந்து அதில் உள்ள பொக்கிஷங்களை அந்த முத்தை மூழ்கி எடுக்கணுங்கிற மாதிரி வாசிக்கணும். அது அப்போது இது மாதிரி அருமையான கருத்துக்கள்லாம் அதில் இருக்குது. அதை நம்ம நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எடுத்து அது மாதிரி வாழ பழகிக்கணும். அப்படி வாழ பழகணும்னு சொன்னால் நமக்கு அத்தியந்த ஸ்ரேயஸ், நம்மளோட வாழ்வை நம்மளோட வாழ்வு உயர்வு பெறும். உயர்வு பெறும்னு சொன்னோன்னா ஒன்று $1,000,000 ஏதாவது கொடுத்துருவாங்களான்னு கேட்காதீங்க. வாழ்வு உயர்வு பெறுதுன்னா ஒன்றே பெரிய பணக்காரன் ஆயிடுவேனா, நம்மளுடைய திங்கிங் ரொம்ப சீப் ஆயிடுச்சு, ஐ டெல் யூ, உடனே பணக்காரன் ஆயிடுவேணா, உடனே எனக்கு பெரிய பதவி கிடைச்சிருமா, இதுதான் உயர்வா கிடைச்சல. ஐ டோன்ட் நோ, வி ஹவ் பிகம் சோ ரோட்டன் இன் அவர் திங்கிங். எனிவே, தி லார்ட் இஸ் தேர் இன் அவர் ஹார்ட், ஹி வில் பிளஸ் அஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹ ஓம். ரொம்ப சந்தோஷம் இங்கெல்லாம் அமைதியாக இருந்து கேட்டதுக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.